கற்பகுணன்பதிதான் குலகாளன் சத்தி மொழி சிவகாமி மணாளன் கற்பகுணன்பதிதான் குலகாளன் தத்துவது பொருளாய தயாளன் சதானி ஜகன்ப வணங்கு தாளன் தத்துவது பொருளாய தயாளன் சதானி ஜகன்ப வணங்கு தாளன் தத்தரிகிடதி ஜனுத ஜனுதீம் தகதரிங்கினதோ ஜன ஜன ஜனதன் தத்தரிகிடதி ஜனுத ஜனுதீம் தகதரிங்கினதோ ஜன ஜன ஜனதன் பக்தர்கள் முனிவர்கள் இமையோர்களும் புகழ் பாடவும் புனசே கடைமதியாடவும் ஆனந்த நடமிடும் பாதம் பொன்னம் பலவான சோதனை சம்பாடுற உடலது தளர்ந்து நான் பெத்த மகனே நான் உங்களுக்கு நல்லதைத்தான் சொல்லுகிறேன். நீங்கள் ஏன் இப்படி செய்து கொள்ள வேண்டும்? நாம் எல்லோரும் பிள்ளை ஈசனை துதித்து நல்ல கதி அடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அறிவுள்ள மானிடராய் பிறந்திருக்கிறோம். ஆடு மாடுகளைப் போல் ஏன் ஈன ஜீவனம் செய்ய வேண்டும்? பாருங்கள், ஈசனை துதிப்போம். அவன்தான் நிச்சயமான தெய்வம். அவனை பாடி பரகதி அடைவோம். ஜம்பு, 1000 மகனே 62 முக்கா. ஜம்பு, சீக்கிரம் ஆகட்டும். 62 முக்கா, ஒரு 5 74 கால், 74 காலும் ஒரு 8 82. நெல் இருப்பு கணக்கு கொஞ்சம் குறையலாப்புல இருந்தது, சரி பார்த்துட்டு இருந்தேன். புதிய கட்டணம் நினை இன்னும் போடல, அதுக்குத்தான் நெல் இழந்து இருக்கானுகள். அதுக்குள்ளே இந்த கணக்கையும் பார்த்துடுவோம் அப்படின்ட்டு கணக்கு இருக்கட்டும். நீ தேங்காய் பழத்தை எல்லாம் எடுத்துட்டு முன்னாடி போ, நான் ஜபத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி ஏண்டா துணி முடிஞ்சு பேசுங்களா? இன்னும் ஆகல, சீக்கிரம் ஆகட்டும். தம்பி மாறி வந்து கலப்பை எடுத்துட்டு போச்சு. ஆமாமா சோறு இல்லம்மா, நேரம் ஆயிட்டது. இன்னைக்கு புதிய கட்டணம் எசமா காத்திருப்பாரு. அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைஞ்சது எது? இது பொட்டு வல்லவன் கொஞ்சாது இல்ல. முன்னாடியா என்னடா எப்ப பார்த்தாலும் பொம்பளங்கிட்டவே நிக்கிறியே, நீயும் போய் நிக்கிறது? ஆமாடி ஆத்தா, இத வாரு. போற எனக்கு குடு வெத்தலை. உனக்கு உடம்பு என்னவா வருது? இடுப்புல இருந்து வெத்தலை எடுத்து போட்டுக்கணும் போல வருது. பூமி பொன்னா வளைஞ்சி என்னைக்கும் எசமா பத்தும் பெத்து பெருவாழ்வு வாழணும். எங்கடா போயிருந்த? ஏண்டா இப்ப என்ன ஸ்நானம்? இந்த நந்தம்பைய கிட்டக்க வந்து தொலைச்சு விட்டான்னா வர வர அவன் செய்யறது ஒண்ணும் நன்னா இல்ல. என்ன அவன் என்ன சரியா வேலை செய்யறது இல்லையா? என்னமோ கோவிலா குளமா? அண்ணா இப்ப நீங்க அவசியம் அவனை கண்டிக்கணும், இல்லைன்னா அது அவ்வளவுதான். அது ஜம்பு நந்தன உனக்கு தெரியாது, அவனை போல ஒரு ஆள் கூட நம்ம பண்ணையில கிடையாது. பொய்யுண்டா திருட்டுண்டா இல்ல குடிசா உண்டா தப்பி போய் பறையனா பிறந்துட்டான். ஆமாண்ணா சில சமயம் அவன் பேசுறத பார்த்துக்கிட்டு எனக்கு கூட எல்லாம் சிவபக்தி வந்துடும் போதுக்கு. அப்படியெல்லாம் உனக்கு ஒண்ணும் வந்துடாது, பேசாம இருக்கு. கரெக்டா என்ன குத்தம்? குத்தமா கேளு. அலமரம் உண்டு அது கீழே போனதுண்டு, காலை எடுத்து கருங்கல் மேல் மிதிச்சதுண்டு, காலை எடுத்து அந்த கருங்கல்ல மிதிச்சது உண்டா உண்டா உண்டா. கத்தின தவள உள்ள கல்லால் அடிச்சதுண்டு, குத்தின முள்ளு முனைய ஒடிச்சதுண்டு. அந்த தவளைய கல்லெடுத்து அடிச்ச, அந்த முள்ள எடுத்து முனைய சடக்குன்னு ஒடிச்ச. ஒடிக்கியா ஒடிக்கியா ஒடிக்கியா? சாமி ஓட மறைச்சு அப்பன் 18ஆம் படியான் கருப்பண்ண சாமி சாமி ஓட மரத்து தம்பளந்த முள்ளெடுத்து அப்பனுடைய மரத்திலே விளைஞ்ச முள்ள எடுத்து சாமி ஓட மரத்து தந்தளஞ்ச முள்ள எடுத்து எடுத்தியா 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 பூமியில போட்டு புதைச்ச பேரும் குத்தமம்மா. கருப்பண்ணசாமியை தாக்க வைக்கிற உள்ளே புடி. என்ன குட்டி சாமி காரியம் இல்ல போய். உனக்கு வயசாகிய அறிவில்லையே, இந்த சூட்டை போட்டா புள்ள தாங்குமா? இது என்னது பச்சை பிள்ளையா என்ன நினைச்சுக்கிட்டேன்? ஏய் இந்த கருப்பண்ணசாமி சும்மா விடாது. சரிதான் போ, அப்ப கேப்பான் போ, கேப்பான் பாரு போ. பூசாரி படுற பாட்டுல இந்த புள்ள மேல இந்த சூடு பட்டா என்னமா இருக்கும்? நம்ம கருப்பண்ணசாமி ரொம்ப பொல்லா செய்யுமாச்சே, ஏதாச்சும் செஞ்சுட்டாக்கா? அதை பத்தி பயப்படாத, நம்ம ஐயன் பரமேஸ்வரன் எல்லோருக்கும் பெரிய தெய்வம், அவன் மேல பாரத்தை போட்டுடு. இந்த பூசிக்க சௌஷ்மாய் போகும். கால என்ன காலன்னு கேட்கணும். இன்னமே இந்த ஊர்ல குடியிருக்கவே முடியாது. எங்கேனாலும் ஓட வேண்டியதான். என்னென்ன அப்படி இப்போ வந்துருச்சு? எல்லாம் இந்த நந்தம்பயலால தான். பெரிய வீட்டு பிள்ளைக்கு உடம்பு நல்லா இல்லைன்னால அதுக்கு கருப்புலி போடணும்னு என்ன கூப்பிட்டான். சரின்னு போனேன். இந்த நந்தம் போய் அங்கேயும் வந்துட்டானே, வந்து சாமி இல்லை பூதம் இல்லைன்னு ஒரே ஆட்டம் ஆடிட்டான். சரி, இன்னமே நம்ம இங்கே இருந்தால் சரிப்படாதுன்னுட்டு பேசாமல் எந்திரிச்சு வந்துட்டேன். அவர் நாட்டாமக்காரர் இல்லை, என்ன வேணும்னாலும் செய்வார். அட, நாட்டாமைக்காரன்னாக்கா சாமி கூட பழப்படுமா? அப்படின்னா இந்த வருஷம் திருவிழாவுக்கு காப்பு கூட கட்டக்கூடாதுன்பாங்க. ஆணி பிறந்து போச்சு. சரியான யோசனை ஐயா. காப்பு கட்ட வரி தண்ட போவோம். இந்த பய குறுக்க வந்து ஏதாச்சும் பேசினா ஊர்ல கூட்டம் போட்டு இந்த வருஷம் இதுக்கு ஒரு முடிவை பண்ணி போடுறோம். ஆமா, அது ஒண்ணு. நான் வருஷத்தை காட்டியும் இந்த வருஷம் இது ரொம்ப இருக்கணும். பாதகம் இல்லை, நீயே சொல்லு. கற்பனை சாமிக்கு காப்பு கட்டி இருக்கு, வரி தண்டிக்கிட்டு வர்றோம், உங்ககிட்டையும் கேட்கத்தான் வந்தோம். ஊருக்கு நாட்டாமைக்காரனா முன்னணி இதெல்லாம் நீ செய்ய வேணாமா? அண்ணே, வீட்டுக்கு வீடு ஆடு கோழி அரிசி நெல்லு இதுக்குள்ள வாங்கி கொண்டாட்டமா சாமி கும்பிடணும். ஆட்டையும் கோழியையும் கொல்லுவது ஒரு கொண்டாட்டமா? என்ன, சாமிக்கு காவு கொடுக்கா கட்டி கருப்பண்ண சும்மா விட்டுடுவானா? என்ன தம்பி நீ சொல்றது? இந்த ஆடு கோழிகளை எல்லாம் படைச்சது யார் தெரியுமா? அவைகளும் நம்மை போல் கடவுளுக்கு குழந்தைகள். தன் குழந்தையையே தனக்கு பலி போடும்படியாக எந்த தெய்வமாவது கேட்குமா? இதெல்லாம் படைச்ச சாமி வேற, நம்ம கருப்பண்ண சாமி இல்லை. கடவுள் ஒன்று. அப்பா கருப்பண்ண சாமி கடவுள் இல்லைங்கிற கேளையா கதையா? அப்புறம் இவர்தான் கடவுள் பார் போல இருக்க. ஆடும் கோழியும் நம்மை போலவே உயிருள்ள ஜீவன்கள். அவைகளின் உயிரை வாங்க நமக்கு அதிகாரம் கிடையாது. அந்த ஆடும் கோழியும் வந்து வாயை திறந்து வேணான்னு சொல்லட்டுமே. அவைகள் வாயில்லா பிராணிகள். தெய்வம் நம்முடைய பக்தியைத்தான் கேட்கிறது, பலியை கேட்கவில்லை. தெய்வத்தின் பெயரை சொல்லி அவைகளை கொல்லுவது பாவம். அப்பா, இதுக்கு முன்னே இத்தனை தலைமுறையா நம்ம பெரியவங்க செஞ்சுக்கிட்டு வந்த பூஜையெல்லாம் பொய்யா? அதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் செய்ய வேண்டியதை யோசிப்போமே. அவங்க செஞ்சவங்க முட்டாளா? நமக்கு அறிவு இருக்கு, அதை கொண்டு நம்மை படைத்த கடவுளை நாம் கும்பிடுவோம். பெரிய வித்துவாயா இவரு. ஐயா, பேச்ச கேட்காதீங்க, கேட்டீங்களோ காய்ச்ச கருப்பு வந்து ஊரையே அழிச்சுப்படும், நாசமாக்கிப்படும். உனக்கு தோடுகாரம் கட்டிக்கிறா, அவன் குறவலையை பிடிச்சு இழுத்தறிடா. இப்பலியா ஊரை காக்கும் ஈரேடு உலகத்தையும் நம்மையும் படைத்த பரமசிவன் அன்பே வடிவானவன். அவனை நினைத்தவுடன் மயிர்கூச்சல். அவன் பெயரை சொன்னால் பாவம் தொலைவும், அவன் இருக்கும் இடத்தை நெருங்கினால் பிறவி நோயே நீங்கும். இதோ கூப்பிடு தூரத்தில் திருப்பங்கூரில் கோயில் கொண்டிருக்கும் தன்னை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம். அற்பசுகத்தை நினைவோம், அற்பசுகத்தை நினைந்தோம். அரண் இருவடிகளை மறந்தோம் நாம். அற்பசுகத்தை நினைந்தோம், அரண் இருவடிகளை மறந்தோம். கல்பிதமாயா பிரபஞ்சமீதை, கல்பிதமாயா பிரபஞ்சமீதை காணல் ஜலம் போலே எண்ணி சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம். ஆசைக்கடலில் விழுந்தோம், நல் அறிவு கறிவை இழந்தோம். ஆசைக்கடலில் விழுந்தோம், நல் அறிவு கறிவை இழந்தோம். பாதமகல பழிதடாமல் யமபாதமகல பழிதடாமல் பரதவிக்கும் பாவியானோம். சிவலோகநாதனை கண்டு தேவி தீடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு தேவித்திடுவோம். நித்த நித்தம் சான் கும்பிக்கு இறை தேட எத்தனை கவலைகள், எத்தனை தொல்லைகள். அந்தந்து பிறந்து மடியும் இந்த அற்ப வாழ்க்கையின் சஞ்சலத்தை போக்கி நித்தியமான வாழ்வை நாடுவோம், எல்லையற்ற ஆனந்தத்தை அடைவோம். வாருங்கள், பவ பயங்களை போக்கி பயங்களை போக்கி அவர் பரமபதத்தை கொடுப்பார். பயங்களை போக்கி அவர் பரமபதத்தை கொடுப்பார். சிவலோகநாதனை கண்டு தேவி தீடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவத்னம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தை. பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி பூஜிதம். வால்மீகேர் முனிசிம்மஸ்ய கவிதாவனசாரிண சிண்வன் ராம கதாநாதம் பூனயாதி பராங்கதிம். المجنة. நந்தனை கூப்பிட்டு இந்த விரக்கோட்டையெல்லாம் கொண்டு போய் ஊறப்படுச்சு. ஆமா அண்ணா, இன்னும் 2 நாள் ஆச்சும் வெறும் உண்மைதான். என்னடா நம்ம கொல்லையில காய்ச்சதுங்க. சரி, நீ போய் நந்தனை கையோட குட்டியா. நாட்டாமக்காரடா, அவரு போயிருப்பாரு இன்னொரு கீழே வாய்க்கால் தாண்டி. என்ன, அவர் கோவிலுக்கு போயிட்டாருங்க, திருப்பாங்கூருக்கு. திருப்பாங்கூருக்க எப்பட? இப்பதான் சாமி. அண்ணா திருப்பங்கூருக்கு போயிட்டானா? திருப்பங்கூருக்கா? எதுக்குடா? சுவாமி தரிசனத்துக்கு. சுவாமி தரிசனத்துக்கா? என்னடா வளர்ற? நானா இதோ முன்னாடி என் கொல்லை பக்கத்தில் நிற்கிறேன், நீங்களே வந்து கேளுங்க. நந்தா எங்கடா? கோவிலுக்கு போகணும்னாரு, எங்களையெல்லாம் கூட வரணும்னு சொன்னாரு. அண்ணே யசம்மா வேலை என்ன ஆகுதுன்னு கேட்டேன். போடா எனக்கு தெரியும் இன்னும் அதட்டினாரு. நீங்க வேணுமானா போங்க, நான் வரமாட்டேன் என்னோட்ட யசம்மா. ஏண்டா நந்த மாத்திரமா? இன்னும் 11 பேருங்க. யாராரு? அதான் வெள்ள மாறி பெரிய மாமுண்டி சாமியாடி மவன் பாய்ச்சல் வராரு. சரி சரி ஜம்பு, இந்த பசங்க கூலியை பிடிச்சி பட்டினி போட்டா தான் புத்தி வரும். டேய் நந்தம் வந்ததும் என்ன வந்து பார்க்க சொல்லு. இதோ என் ஐயன் சன்னதி. உலகடந்தான் தாளம் போடுகிறான், உயிரைப்பான் பாட்டு பாடுகிறான். உலகடந்தான் தாளம் போடுகிறான், உயிரைப்பான் பாட்டு பாடுகிறான். மலை வளர்ந்தான் குடல் ஆடுகிறான், மலை வளர்ந்தான் குடல் ஆடுகிறான். இந்த மகத்துவம் தானவே ஓடுகிறோம், இந்த மகத்துவம் தானவே ஓடுகிறோம். என்ன ஒரே கும்மிரட்டா இருட்டி கிடக்கு? கொம்பும் காதுமா பெரிய பாச்ச காலையில படுத்துருக்கு. அண்ணே அண்ணே சாமி எங்க இருக்கு? சாமியும் காணும் பூதத்தையும் காணும். ஏண்ணே இதுக்குத்தானா இம்பட்டு தூரம் காலு கெடுக்க வந்தோம். ஊருக்கு போனா எல்லாம் கையை போட்டு சிரிப்பாங்க. ஏண்ணே என்ன பண்றதுன்னு உன் வார்த்தையை நம்பி இம்பட்டு தூரம் வந்தோம் பாரு. ம் வாண்ணே போவோம். பறையன் இந்த ஊரில் வந்தும் இந்த பாவி பறையன் இந்த ஊரில் வந்தும் இவன் பாவம் தீரேனோ உன்றன் பாவத்தில் சேரேனோ சிவலோகநாதாயி बड़े तेरे गिरे संगरा आड़ी बड़ी मर तेरे गिरे मले तेरड़ीले निंदी तेरी सितालू तेरड़ीले निंदी तेरी सितालू சுவாமி திருக்கோவில் வரமாட்டேன் போரடி விலகினால் போரும் இங்கே நின்று போரடி விலகினால் போரும் இங்கே நின்று உற்று பார்க்க சற்றே விலகாதோ மாடி உற்று பார்க்க சற்றே விலகாதோ மாடி உற்று பார்க்க சற்றே விலகாதோ மாடி வழி மறைந்தே மலை I did. பாருங்கள், இப்படியே சிதம்பரத்துக்கு போவோம். ஐயனின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு கழிப்போம். பாருங்கள். என்ன வீட்டுல பஞ்சாதி உள்ள இல்லையா? நமக்கு எப்படி எண்ணம் போறது? இப்படியா கோயில் குளம்னு போய்கிட்டு இருந்தா வய வயக்காடெல்லாம் என்ன ஆறுது? ஏண்ணே எசமா கோச்சிக்க மாட்டாரு, அவரை கேட்காம என்னமாண்ணே போறது? நம்ம எசமா ரொம்ப படிச்சவரு, இதுக்கெல்லாம் வேணாம்னு சொல்ல மாட்டாரு. அவர் கேட்டுக்கிட்டே போவோமே. ஹர 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 மகாதேவா, ஹர 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 மகாதேவா, ஹர 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 மகாதேவா, பார்வதி ரமணா சதா சிவா, கௌரி ரமணா சதா சிவா, கௌரி ரமணா. கேட்டி என்னடி கூப்பிடுறேன் சும்மா நிக்கிறிய? ஆம்பளை சோர்திங்க வருவானுங்கிற எண்ணம்ல கடிச்சுக்க ஒரு மிளகா காம்பு கூட வைக்காம. அடி அம்மாடி, அதிகாரம் வேறையா உனக்கு? என்னடி கேக்குறேன், எங்கேயோ போறிய? அடே அப்பா, கொடி கட்டி பார்க்கது என் சிங்கமாவும் சிங்கத்துக்கு. நீ வெச்ச வரிசைக்கு உனக்கு மிளகா வைக்கலையாக்கும். உங்க ஐயா என்ன செஞ்சாரு தெரியுமா? உன் உணவு கூலி, என் நடவு கூலி எல்லாத்தையும் பிடிச்சு விட்டாரு. என்னத்துக்கு? அந்த பித்துக்குழி கூட சாமி பார்க்க போனியே அதுக்கு. எல்லோரும் வாருங்கள், சுகம் இருக்குது பாருங்கள். 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 எல்லோரும் வாருங்கள், நல்லோர் பணிந்திடும் தில்லையம்பலநாதம் பாதம் பணிந்து கொள்வோம். நல்லோர் பணிந்திடும் தில்லையம்பலநாதம் பாதம் பணிந்து கொள்வோம். எல்லோரும் வாருங்கள், சுகம் இருக்குது பாருங்கள். எல்லோரும் என்னடா இல்லை எம்பல தலம் ஒன்றிருக்குதாம். இல்லை செய்யம்பல தலை ஒன்றிருக்குதா? ஆமா இருக்கு. அதை கண்ட பேச்சு ஜனன மரண பிணியை கருக்குதா? கண்ட பேச்சு ஜனன மரண பிணியை கருக்குதா? அப்புறம் இன்னும் என்னென்ன பண்றது? உயரு சேகர துன்பம் தெரியுதா? தெரியுது. அதை பார்ப்பவர்க்கு உள்ள குளிர கருணை புரியுதா? ஓஹோ, உள்ளமே குளிர்றதோ? அப்புறம் போய் வருக. யாரு? நான் போய் வருக. எங்கடா? இல்லை, போய் வருக உந்தாரம் தானுமே. ஓஹோ, உத்தரவு கட்டு போகியோ? நான் போய் வருக உந்தாரம் தானுமே. உங்கள் பொன்னடி போய் போற்றுவேல் கண்ணாலே பாருமே. ஐயனே போய் வருக உந்தாரம் தானுமே. இல்ல சித்துக்குளி, என்னடா பேத்துற? ஆமா, நீ நேத்திக்கு அந்த பசங்களோட திருப்பங்கூர் போயிருந்தியாமே, வாசுமா? ஆ, போனேன். போனியா? ஏ தோக்குமா, சுவாமி தரிசனம் எல்லாம் கண்டே? கண்குளிர கண்டே, மனங்குளிர கண்டே, ஆனந்தமாய் கண்டே. கண்குளிர மனம் குளிர பரப்பயல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு போறது வரது, என்னமோ ஆடுற பாடுற. சிதம்பரம் சிதம்பரம் சிதம்பரமா சிதம்பரமா, நீ அதை சிந்திக்கலாமா? பறையா சிதம்பரமா, நீ அதை சிந்திக்கலாமா? பறையா சிதம்பரமா. சிதம்பர தரிசனம் சதுர்மறையோர்கள், சிதம்பர தரிசனம் சதுர்மறையோர்கள். செய்வது நியாயம் சொல்வது மாயம், செய்வது நியாயம் நீ சொல்வது மாயம். நில்லாதே அங்கே செல்லாதே, என் முன் நில்லாதே அங்கே செல்லாதே. செரிக்கு போடா நாளைக்கு வாடா, செரிக்கு போடா நாளைக்கு வாடா. சிதம்பர தரிசனமா. ஊரில் இல்லாத பேச்செல்லாம் ஏன் பேசுற? இப்ப பார்த்தாலும் சிலம்பரம் சிலம்பரம்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிய. நாலு பேரை போல நீயும் ஏண்டாப்பா இருக்கக்கூடாது? ஏயா சும்மா கிடக்கிற ஆம்பளை எல்லாம் இழுத்துக்கிட்டு போனா உனக்கு என்ன வருதுன்னு கேக்குறேன். திருகுட்டி என்னது எங்கிட்ட சொல்லு? எங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாரையும் இவரு கோயிலு குளமுனி இழுத்துக்கிட்டு போயிட்டாரு. இப்ப இங்க இவரு சுகமா குந்திக்கிட்டு இருக்காரு. அங்க அவங்க கூலியை பிடிச்சு விட்டாரு. இனிமேல் வேலைக்கே வரவானு சொல்லிட்டாரு சின்ன இது. என்னையா இது? நீ என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் நினைச்சுக்கிட்டியோ? உன்னை அதட்டி கேட்க ஆள் இல்லைன்ற கருவமா? ஏயா ஊம மாதிரி மூம்மன்னு இருக்க, வாய திறந்து பேசையா. எல்லோரும் நன்றா இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. நான் ஒருவரையும் கெடுக்க மாட்டேன். கெடுக்க மாட்டியா? பின்ன ஏன் கோயிலுக்கு இழுத்துக்கிட்டு போனீங்க? ஆனந்தமாய் கடவுளை தரிசித்தால் கடைத்தேற வழி உண்டு. நீ கடைத்தேறினா போறது, எங்களை கரையேற்றுன்னு நாங்க உன்னை கேட்கல. என்னடி மறுவாதி இருக்கு, மறுவாதி வரிய வச்சிருக்கு. அடியே வாங்கடி போலாம், ஊர்ல சொல்லி கூட்டத்தை போட்டு இவரை பேசுற இடத்துல வச்சு பேசுவோம். இந்த சேரினே நியாயம் அநியாயம் கிடையாதா? நாடாமைக்காரர் இப்படி குடிய கெடுக்கிறாரே, அவரை கேட்கறதுக்கு இங்க ஒரு ஆம்பளையும் இல்லையா? ஏன் அத்தா கத்துற? அது சொல்றது நெசந்தானே. இந்த நந்தம்பைய சாமி இல்லைங்கிறான், பூதம் இல்லைங்கிறான், நம்ம பொழப்புல மண்ணை போடுறான். நீ ஊருக்கு பெரிய மனுஷன் இருக்கியே, நீயாச்சும் கேட்டியா? இதுக்கு முன்ன நாட்டாமை பார்த்தவங்கலாம் இப்படிதான் இருந்தாங்களா? கல்லு குடிக்காது, பண்ண படிக்காது, இதெல்லாம் என்னையாது. இன்னைக்கு 11 பேரோட போச்சு, நாளைக்கு இந்த ஊரையே கிளப்பிடுவான். அர்ப்பணசாமிக்கு காப்பு கட்டப்படாதான், கிடா வெட்டக்கூடாதான், என்னவோ தின்னும் தள்ளி பூசிக்கிட்டு சிவ சிவான்னு சொல்றான். ஏய்யா வீணா அவனை பத்தி பேசுறீங்க? அவன் நமக்கு நல்லது தானே செய்யறான். என்னடா நல்லது? நல்லத ரொம்ப கண்டவரா பாயவரு நாங்க. ஏய்யா திருப்பாங்குள்ள நந்தி விலகிச்சே, அதுக்கு என்ன சொல்ற? அப்படி கேளு, இந்த பயலுக நிமிர போட்டுக்கிட்டு போயிருக்காங்க. நந்தி ஓடிச்சு, அது ஓடிச்சுன்னு அளக்குறாளுங்க. ஏண்டா நந்தி மாத்திரமா ஓடும்? சும்மா கோவில் கூட ஓடும்டா. டேய் மறுவாதியா போயிடுச்சு, யாரடா குடிக்காரன்ற? நீதான் குடிக்கார. ஏண்டா நானாடா குடிக்கார? உன் பாடைய தட்டி விட வேண்டாம். தட்டிடா பாக்கலாம். வாடா வாடா வாடா, வீட்டு முளைச்சாமல் இங்க வாடா. ஏண்டா நாட்டாவத்தால சுமரா உனக்கு? சும்மா உடனே அவனி சாத்து என்ன பண்றா? வாடா. ஏன்டா சண்டை போடுறீங்க? நிறுத்துங்கடா சண்டை போடுறதா. இங்க கூடி இருக்கோம். இப்போ நான் சண்டைக்கு வந்தேன். இப்ப ஏண்டா பொட்டை நான் சண்டை போடுவேனாடா? நான் சண்டை போட்டிருக்கேனாடா? ஏண்டா எனக்கு சண்டை போடத்தான் தெரியுமாடா? அண்ணே நீயே சொல்லண்ணே. சரி சரி, இதுக்கு ஏதாவது வழி பண்ணத்தான் வேண்டும். நந்தம் பண்றதெல்லாம் வர வர நல்லாயிடும். அதுக்கு சாதி கட்டுப்பாடு பண்ணிவிடலாம். ஆனா அதை நல்லா யோசனை பண்ணித்தான் செய்வோம். நான் ஒண்ணு சொல்றேன், நான் அவங்கிட்ட போய் நல்ல வார்த்தையா சொல்லி பார்த்தேன். இம்பட்டு பிள்ளையிலிருந்து நான் தூக்கி வளர்த்திருக்கேன் இல்ல? அப்படி கேட்காட்டி அதுக்கு மேல செய்ய வேண்டியதை செஞ்சு விடுவோம். சரி வாங்க. நந்தா உங்ககிட்ட தான் வந்தேன். இது உட்காரு. நீ செய்யற காரியம் ஒன்னும் நல்லா இல்லை. என்ன என்ன சமாச்சாரம்? ஏன் இப்படி வீணா கெட்டு போற? ஊர்ல உன்னை சாதி கட்டுப்பாடு பண்ணி விலைக்கு விடணும்னு சொல்றாங்களே. ஏதோ வயவய காட்ட பார்த்துக்கிட்டு வயசு பிள்ளையா லட்சணமா ஒரு பொஞ்சாதியை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்காதே. ஏன் இப்படி திருப்பாங்கூர் திருப்பாங்கூர்னு போய்கிட்டு இருக்க? மாமா மனிதனாய் பிறந்த நாம நல்ல வழி தேட வேணாமா? இந்த சித்து வழி மாதிரி பேசாதே. இனிமே கோயில் குளம் அது இதுன்னு போய்கிட்டு இருக்காது. உன் காரியம் உண்டு நீ உண்டுன்னு நல்ல பேர் வாங்கு. கருப்பண்ணசாமி புண்ணியத்துல உனக்கு ஒரு குறவும் இல்ல. மாமா இதை சொல்லத்தானா இவ்வளவு தூரம் வந்தீங்க? நான் சொல்றது நீ கேட்க மாட்ட. பெரியவரே இங்கே வாரும். அது என்ன பாரு? பிணம். உமக்கும் எனக்கும் இந்த கதிதானே. எந்த க்ஷணத்தில் யமன் வருவான் என்று உமக்கு தெரியுமா? நீர் மனிதனாய் பிறந்து செய்த காரியம் என்ன? தின்று தின்று உடலை வளர்த்ததல்லாமல் வேறு என்ன கண்டீர்? இந்த கட்டை இருக்கையில் ஜென்மம் கடைத்தேற வழிதட வேண்டாமா? காண வேண்டாமோ காண வேண்டாமோ சிவனை காண வேண்டாமோ பிள்ளையை காண வேண்டாமோ? இரு கண்ணிருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ? இரு கண்ணிருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ? வீணில் கழனி சுத்தி சுத்தி வந்தால் வீணில் சேரியே சுத்தி சுத்தி வந்தால் மேதிதி போற்றும் சிதம்பர தேவனை காண வேண்டாமோ? மேதிதி போற்றும் சிதம்பர தேவனை காண வேண்டாமோ? கோட்டை சடலம் ஒடுங்க கோட்டை சடலம் ஒடுங்க வெற்றெலும்பு கூட்டிலிருந்து ஓட்டம் பிடிக்கும் காண வேண்டாமோ? எலும்பு கூட்டிலிருந்து உயிர் ஓட்டம் பிடிக்கும் காண வேண்டாமோ? வையத்திலே கருப்பையில் கிடந்து வையத்திலே கருப்பையில் கிடந்துள்ளம் நைய பிறவாமல் ஐயன் திரு நடம் காண வேண்டாமோ? உள்ளம் நைய பிறவாமல் ஐயன் திரு நடம் காண வேண்டாமோ? இரு கண்ணிருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ? பெரியவர் போனாரு, ஏன்னு இன்னும் காணும்? அந்த பயம் இல்லாதும் கொல்லாதும் சொல்லி அளந்துகிட்டு இருப்பான். பெரியவர் போன காரியத்தை முடிக்காம வரமாட்டாருன்னு. நந்தா நந்தா, இது என்ன அதிசயம்? என் உடல் பரவசம் அடைகிறது, என் மனம் குளிர்ந்தது. இன்றுதான் என் கண் திறந்தது. இன்றைக்குதான் நான் மனிதனானே. அம்பல பாட்டு அரும்பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் மறுபாட்டு நடராஜன் பாட்டு நரும்பாட்டு ஞானத்த பாட்டெல்லாம் வெறும் பாட்டு சிதம்பர பாட்டு திருப்பாட்டு இவர்கள் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு. பெரியவரே என்ன இது? அம்பல பாட்டு அருள் பாட்டு. என்ன கேட்கலாம் என்னமோ பாடுறீங்க. உனக்கு பித்து பிடிச்சிருச்சா என்ன? யாருக்கு? உனக்கு தான் பித்து. சிதம்பர பாட்டு திருப்பாட்டு வர வழியில இலவசமா கிடைச்சு போச்சு. சாமி போட்டுக்கிட்டு வந்திருக்காரு. ஆம், ஆண்டவன் அருள் பூரணமா கிடைச்சது. அள்ளி அள்ளி ஆனந்தமா குடிச்சிட்டு வந்திருக்கிறேன். நந்தன் மகான், அவனை விட பெரியவன் இந்த சேரிலேயே இல்லை, இந்த உலகத்திலேயே இல்லை. வீணா நீங்கள் அவன் வழிக்கு போகாதீங்க. போனீங்களோ கெட்டு அழிஞ்சு போவீங்க. என்னடா நினைச்சுக்கிட்டீங்க? நீ யார் தெரியுமாடா? உங்களை என்ன செய்வேன் தெரியுமா? அப்படியே அழிச்சு போடுவேன், இறைச்சு போடுவேண்டா. மறந்துட்டீங்களாடா? என்னைய அலட்சியப்படுத்துறீங்க. நீ என்ன பண்ணு சொல்லு நீரா அடே இந்த ஊர்ல விரோதி இருக்கான்டா விரோதி இருக்கான் அவன மயான உத்திரம் பிடிச்சிருக்கான்டா அவனுக்கு ஒரு வழி பண்றியா இல்ல அவரோட சேர்த்து வேண்டாம் 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 அடே அவன ஒழிக்கணும்டா அவன ஒழிக்கணும்டா என்ன பூசை போடுறியா வெள்ளிக்கிழமை போறியா பூசு வெள்ளிக்கிழமை எடுத்து கடா வெற்றியா இல்ல போனா என்ன செய்வேன் தெரியுமா தெரியுமா அப்படியே எரிச்சு போடு வேண்டாம் வெள்ளிக்கிழமை 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 சரிக்கே கெடுதலாம் உன் மனசை மாற்றினாதான் ஊர் உருப்படுமா அதுக்காக பூசை போடுறாங்க பெரிய பூசை போடுறாங்க என்ன என் மனசை மாத்தவா ஆம் தம்பி வந்து பாரு குடங்குடமா கல் எத்தனை ஆடு எத்தனை கோழி வாயே எல்ல பிடாரியே நாங்க சாமிக்கு பூஜை போடுறோம் நீ இதுல குறுக்க வராத வந்தியோ கட்டாயம் விபரீதமா போயிடும் தெய்வ பூஜையா இது என்ன நினைச்சுக்கிட்ட நிலை தெரியாமல் குடித்து விட்டு ஆட்டையும் கோழியையும் கொண்டு தின்பதுதான் தெய்வ பூஜையோ? அதுக்கு ஒன்னும் கேட்கல. இது எங்க குல சம்பிரதாயம். குல சம்பிரதாயம்? இதுவா குல சம்பிரதாயம்? ஆசையை போக்கி ஐம்புலனை சுட்டறுத்து மாசற்று வாழ்வதே மனித சம்பிரதாயம். வாய்க்கு விளங்காதெல்லாம் பேசாது. பிடிக்கிறது நண்டு, திங்கிறது இறைச்சி, குடிக்கிறது கல்லு. இதுதான் நம்ம குல சம்பிரதாயம். நமக்கு சேரிதான் சொர்க்கம், ஏரிதான் கைலாசம். சிவன்தான் தெய்வம், சிதம்பரம் தான் கைலாசம். அது பாப்பார தெய்வம், பறையருக்கு பழிக்காது. பார்ப்பார் பறையன் என்று பார்க்காது, எல்லோரையும் காப்பாற்றும். ஏய், எங்களுக்கு வேணாண்டா அது. ம், ஆகட்டும்டா பூசை. நம்ம கற்பனை எல்லாத்தையும் அழிச்சு போடுவான். சீக்கிரம் நடக்கட்டும். அவன் பேப்பிடிச்ச பையன், அவன் இழுத்தறியா, கழுத்தை பிடிச்சி தள்ளையா அங்கிட்டு. ம், வெட்டா. ஏய், வெட்டாது. ஏய், இவனை சேர்த்து வெட்டா. அடே, நண்டா நண்டா. ஏய், உடாதே, 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 பாருங்க. பூசு. ஆ, சொல்லுங்க. சம்போ சம்போ சங்கர சங்கர சாம்பசிவா சம்போ சங்கர சாம்பசிவா ஹர சாம்பசிவா Samba Shiva, Hare Samba Shiva, Hare Samba Shiva, Hare Samba Shiva. Adiya Pada, Ambala Nada. Adiya Pada, Ambala Nada. Arumare Potu. Samba Shiva, Hare 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 Samba Shiva. என்னடா இப்படி வந்து குந்திக்கிட்டீங்க? நான் என்ன செய்வேன்? இனதயாள Samba Shiva. Samba Shiva, Deva Jagaya. Samba Shiva, Hare Samba Shiva, Hare Samba Shiva, Deva Jagaya. அங்கடா எசமாங்கிட்ட போய் சொல்லுவோம். இங்க இருந்து போயிலேன்னு சொல்லணும். கேளுங்க, வேலையும் பார்த்துக்கிட்டு நீ சொல்றா போல சிவசிவான்னு சொல்றோம்னு உதப்பாரு. கேளுடா, நந்தா. என்ன நீ சொல்றபடியெல்லாம் நாங்க கேட்கிறோம். இப்படியே குந்திக்கிட்டு இருந்தா வயவய காட்டுக்கு போவானாமா? வேலையும் பார்த்தா தானே வவரு காயாம இருக்கலாம். நான் ஒண்ணு சொல்றேன், இன்னும் நீ சொல்றபடி 3 தடவை சிவசிவான்னு கும்பிட்டுற. மற்ற வேலையில வேலையை செஞ்சுக்கிறேன். நீ யோசிக்காது, கட்டாயம் 3 தடவை சிவசிவான்னு கும்பிட்டுற. பொய்யில்லை. சரி, ஏன்னா 3 தடவை இங்கே வந்து குந்தி சிவநாமத்தை சொல்லணும். இல்லாட்டி விட மாட்டேன். தெரிஞ்சுதா? இப்போ நீங்க போயிடுங்க. என் வார்த்தையில நம்பிக்கை இல்லை. கட்டாயம் பண்றோம்னு சொல்றேன். டேய் வாங்கடா, சொல்லுங்கடா. ஹரே சாம்ப சிவா, 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 ஹரே சாம்ப சிவா. ஏய், என்ன கலை காட்டுற? நாணத்துக்கு எல்லாம் தயாரா இருக்கு. இந்த வேலையெல்லாம் யார் பாக்குறது? என்னண்ணா நான் பாக்குறேன். என்னடா இந்த கூட்டம்? என்னமோ தெரியலண்ணா. சரி என்ன பிறண்டு வந்திருக்கு? என்னடாது? ஒண்ணுமில்லையா? ஒண்ணுமில்லாத்துக்கு தான் ஊரிய பரட்டுன்னு வந்துட்டியா? இல்லைங்க, ஒரு சேதி. என்னடா சேதி? நம்ம நாட்டாமிட்டாரு. அவனுக்கு என்ன? அவன் செய்யற காரியமெல்லாம் வர வர கெட்டு போச்சு, வர வர கெட்டு போச்சு. சேரியில் வழக்கம் இல்லாதபடி வழக்கமிட்டா குடியிருக்கவே மாட்டோம். ஐயனே, குடியிருக்கவே மாட்டோம். எப்போதும் பூக்குரல் போடுதுதான் ஆசை மறந்து சிரிக்க ஒரு வேளை இல்ல சுதம்பரம் என்று சொல்லி மதம் பிடிச்சே புதிப்பா ஒரு வேளை. சிக்குமுக்கள் சிக்குமுக்கள் கொண்டவன் போல எதையோ கண்டவன் போல கழிப்பான் ஒரு வேளை. மரம் போல கையசக்கல் காலசக்கல் மெய்யசக்கலும் இருக்காது ஒரு வேளை. கிளம்பி வாழ்விட்டாளரும் குரல் ஊரட்டுமே கோயிலுக்கு போவோம் என்றார். எங்களையும் கும்பிட சொல்லி இல்லாத பம்பு பண்ணுவான், சுத்தி வர சொல்லி அடிப்பான். சிவம் பேரை சொல்லுடா தன்னிதியில் சொல்லுடா என்பான். சொல்லி தொலைக்க வேணாம் ஐயனே, சொல்லி தொலைக்க வேணாம். சொல்லாட்டி சுக்குமான் தடி கொண்டு நொக்கி விடுவான். சிவனன்னு மூணு வாட்டி ஐயனே, சிவனன்னு மூணு வாட்டி. நாங்களும் சப்பவனும் சப்பவிடு தங்கில்லைத்தான். இது என்ன காரணமோ ஐயனே, இது என்ன காரணமோ? எங்களுக்கு இனமாயிருக்குது மனமல்லவோ, இனமாயிருக்குது மனமல்லவோ. பூசைகளும் போட்டு பார்த்தோம், ஒண்ணுலையும் போவதில்லை, காரியமும் ஆவதில்லையே, போவதில்லை காரியமும் ஆவதில்லையே. வள்ளுவனார கேட்டான், எங்க வள்ளுவனார கேட்டான். அவர் எழுத்து சொன்னார், இதை விழுத்து சொன்னார். ஐயான ஒரு திறனார் பிடிச்சு பாட்டுதடா, இப்படி பாட்டுதன்னா சொன்னார். உங்களை பூசை போடப்படாதுன்னு அடிச்சானா? குடிக்கப்படாதுன்னு சொன்னா இல்லையா? இப்படி பண்ணிட்டு இருந்தா அவன் எங்க வேலை செய்யறது? வேலை செய்யறதா? வேலை செய்யறவாளையும் கெடுக்கிறானா? அந்த பயலுக்கு இவ்வளவு இடம் கொடுத்தது முட்டாள்தனம். சரி சரி போய் அந்த பயலை நான் உடனே இங்க வர சொன்னேன்னு சொல்லு. போ. எசமா, நாங்க இங்க வந்தோங்கிறது தெரிஞ்சா கூட போனாங்க. அப்பவே சொன்னேனே. என்னடா சொன்னே? அந்த பயலை கட்டி மேய்க்க உன்னால் ஆகல? சொன்னானா சொன்னான். சொன்னாரு எல்லாம் தயாரா இருக்கு. நானுமாச்சும் பானவமாச்சும் என்ன செஞ்ச? நான் ஒண்ணும் செய்யலையே. ஒண்ணும் இல்லையா? அவங்க பூசை போட்டாங்களா? நீ அங்க பூந்து எல்லாரும் வெட்டி அடிச்சாமே. ஏண்டா இதெல்லாம்? ஆண்டே, ஆடு கோழிகளை கொல்றதுக்காக குடிச்சுட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. ஏண்டா உனக்கு இந்த வம்பு? நீ உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. இந்தா, இனிமேல் இந்த மாதிரி புகார் சொல்ல முடியாது. நடந்துக்காது போ. ஏண்டா நிக்கிற? சிதம்பரத்துக்கு ஒரு தரம். சிதம்பரமா? சிதம்பரமாச்சு சிதம்பரமாச்சு. போடா போ. போ போய்க்கிற வைக்க பாடுறா. போடா. ஆண்டே, என்றைக்கும் இந்த ஜீவன் பிழைக்கும் வழியைத்தான் தேடு. நாலு வேதம் 6 சாஸ்திரம் படிச்சிருக்காரு எஜமா. அவருக்கு தெரியாத பிழைக்கிற வழி உனக்கு தெரிஞ்சு போச்சா? போடா. ஏண்டா, ஜாதி என்ன குலம் என்னங்கிறத மறந்துட்டியா நீ? சாமி, ஜாதி மதம் வேதம் சாஸ்திரம் ஒன்றும் அறியாத மூடம் நான். இல்லை சிதம்பரத்தின் ஆசை என்னை கட்டி எடுக்க. இத்தனை காலம் உங்களுக்கு வஞ்சனையின்றி உழைச்சி ஒரு தரம் சிதம்பரம் போய் அந்த அம்பலவானம் ஆடும் திருக்கோலத்தை கண்டு வந்து உங்கள் கொல்லையை நாயாய் காத்திருக்கேன். ஜாதியிலும் கடையே மறையாக நூல்கள் புராணமும் ஒன்றறியேல் தங்க திருச்சமுகம் தனில் ஏழை புலம்புவதும் தகுமோ அடிமை புலம்புவதும் தகுமோ ஆதி சிதம்பரநாதன் ஆதி சிதம்பரநாதன் நடம் புதி பாதம் பணிந்து இரு கண் குளிர ஆசையில் எம் மனம் தாமரை நீரன ஆசையில் என் மனம் தாமரை நீரன தத்தளித்தெங்குதே அந்தி பகல் தத்தளித்தெங்குதே அந்தி பகல் பேதை எனக்கினியார்கடி என் குறை தீர்ப்பவரார் முறை கேட்பவரார் சிறு பிள்ளை முதல் ஒரு கள்ளமில்லாமல் உழைப்பது தங்கள் உள்ளமறியும் பேதம் உணர்ந்த மெய்வித்தகரே உத்தமரே இன்னும் எத்தனை நாள் மேதினி வாழ்வில் உடந்திடுவேன் பிடை தந்தருள்வீர் உயர்ந்தனரே. ஏண்டா இந்த பயலுக்கு பைத்தியம் கீச்சு முடிச்சு போச்சா? நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பையலை கட்டி போட்டு 200 எலுமிச்சம்பழம் தலையில தேய்ச்சி ஜலத்தை கொட்டின பைட்டம் பறந்து போடும்னா நல்லா இருக்கு. என்னத்துக்கு அவன் தலையில தேய்க்கிறது? ஊருகா போட்டாலும் ஒரு வருஷத்துக்கு காணும். ஆமா மண்ணு சுவாமி, என் பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்கிறது பேரில் மந்தியில் உள்ளே அடிமை பேத்தம் தெளிய மருந்தொன்றிருக்கிறது பேரில் மந்தியில் உள்ளே மற்ற மருந்துகள் தின்றாலும் மற்ற மருந்துகள் தின்றாலும் உள்ளுக்கு மற்ற மருந்துகள் தின்றாலும் உள்ளுக்கு செல்லாது அல்லற்படும் மனம் இல்லாது தில்லை தரிசன பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்கிறது பேரின்ப மந்தியினுள்ளே பாம்பு புலியும் மெய்ப்பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டதே பாம்பும் புலியும் மெய்ப்பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டதே அன்று பாரளந்த திரு மாயனும் வேதனும் பார்த்து கழித்ததுண்டு அன்று பாரளந்த திரு மாயனு வேதனு பார்த்து கழித்ததுண்டு பார்வதி என்றொரு சிமாட்டி அதில் பாதியை தின்றதுண்டு பார்வதி என்றொரு சிமாட்டி அதில் பாதியை தின்றதுண்டு இன்னும் பாதி இருக்குது இன்னும் பாதி இருக்குது பறையானி போய்பார் என்று தாரும் 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 இன்னும் பாதி இருக்குது பறையானி போய்பார் என்று தாரும் 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 எந்தன் பிடித்தம் தெளிய மருந்தொன்றிருக்கிறது பேரின்ப மந்தியினுள்ளே அடிமை பிடித்தம் தெளிய மருந்தொன்றிருக்கிறது பேரின்ப மந்தியினுள்ளே. வேலை செய்ய போடாங்கிறே வேதாந்தம் பேச ஆரம்பிச்சியே. சாமி ஒரே ஒரு தரம் நீ பேசாம போப்படியா மாட்டியா? ஆமாண்டா, உன்னை சிதம்பரம் போக சொல்லிவிட்டு அந்த பாப்பம் எங்க தலையில என்னடா வந்து முடியும்? இன்னைக்கு சிதம்பரம், நாளைக்கு ராமேஸ்வரம், இப்படியே விட்டுட்டா எஜமாமுக்கு வேலை என்னடா ஆறுது? எம்பு அந்த பசங்க சொன்னது வாஸ்து தான். நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறான். இவன் திமிர அடக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? சிதம்பரம் இந்த பைய நாட்டாம எப்படிங்க முன்னாடியான கொடுத்து இவனை வேலையில போட்டு மடக்கு. சிதம்பரம் எங்க இருக்குன்னு கேட்கறேன். பாத்து விட்டுக்க மாட்டாளோ படிய போட்டு ஓட்டணுங்கிறேன். இதோ பாரு முட்டு முட்டா நிக்குது. மாட்டை இழுத்து பிடிச்சு ஓட்டுனால முட்டு உடையும். எல்லாம் போய் தேடுறது. நேற்று தண்ணி கூட குடிக்கலையடா. பொழுது அன்னைக்கும் வெயிலிலேயே நின்று வேலை பார்க்குறவன் இப்படி கிடந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அம்மா நீ ஏன் கஷ்டப்படுற? கிண்டைக்கு போய் ஐயனை காணாமல் ஒரு ஆகாரமும் செல்லாது. ஏசுமா பிரியப்பட்டு கொடுத்திருந்த வேலையை கூட பிடுங்கிவிட்டாரு. அது போனா போகுது. நீ உசுரோட நல்லா இருந்து கண்ணாலே பார்த்தா போதும்னா கண்ணு கடந்து சாகணுங்கிற இந்த உயிர் என்ன அத்தனை பெரிதா? அந்த அம்பலவாணன் பெயரை சொல்லிக் கொண்டு செத்தால் சரகதி உண்டு. தம்பி வாணாண்டா ஒரு வாய்க்கு அஞ்சு குடிடா வா. அம்மா நீ கஷ்டப்படாத. நான் சில்லைக்கு போய் தரிசிக்க வேணும். அப்படி இல்லை என்றால் சில்லை என்று சொல்லிக் கொண்டாவது மடிய வேணும். தம்பி அசைஞ்சு கொடுத்துட்டு இருந்தா வேலை எப்ப ஆகும்? ஐயர் வந்தா என்ன கோவிப்பாரு. சீக்கிரம் இத வெத்தலை போட்டு வர. அந்தியில பாரம்பாட்டு அடுத்த ஊரு பாரமச்சா. அந்தியில பாரம்பாட்டு அடுத்த ஊரு பாரமச்சா. சந்தையில மறுக்கொழுங்க சவந்தி பூவும் வாங்கி வாங்கச்சா. கும்பிட்டு தாலி சரடு போடத்தானே. கும்பிட்டு தாலி சரடு போடத்தானே. எவ்வளோ யாருக்கிட்ட கேட்டுக்கிட்டு இதை சூத்துற? ஏ அம்மாடி பொம்பளை பயந்துக்குவான்னு கூட இல்லாத இப்படி சத்தம் போடுறிய புது நாட்டாமக்காரருல புருஷன் ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்றாரு. எனக்கு ஒரு குறி சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் சொல்றேன்னு எனக்கு குறி சொல்ல தெரியுமா? பல்லுவன் புரிஞ்சாதீங்கன்னா இது கூட தெரியாது. மனசுல ஒரு எண்ணம் எனக்கு, அது பலிக்குமா பலிக்காதா சொல்லு பார்ப்பா. மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, கஞ்ச பழமே ஆசைப்பட்டு கலங்கி நிற்கிற, கஞ்ச பழமே ஆசைப்பட்டு கலங்கி நிற்கிற, மச்சான் துணிஞ்சு இறங்க பயந்துகிட்டு தூர நிற்கிற, மச்சான் துணிஞ்சு இறங்க பயந்துகிட்டு தூர நிற்கிற. ஒரு அழகான பழம், அது மேல ஆசை வச்சிருக்க, அது கிட்டுமா கிட்டாத கிடைக்குமா கிடைக்காதான்னு கடந்து கலந்து தவிச்சுக்கிட்டு. ஆமா ஆமா, நல்லா குறி சொல்றீங்க. அது கிட்டுமா கிட்டாதா? வசந்த கொண்டு இருக்குதப்ப உனக்கு கிட்டாது, வசந்த கொம்பில் இருக்கு அப்ப உனக்கு கிட்டாது, சும்மா ஜோரியாமே நீச்ச முறுக்கி மோசம் போகாதே, மச்சான் ஜோரியாமே நீச்ச முறுக்கி மோசம் போகாதே. அட அப்படியே ஒரு தாவு தாவி பிடிச்சேன்னா இந்த பயம் அவன் கையில 8வது கொம்பு வேற இருக்கா? நீ அதை பத்தி யோசிக்காத. அந்த கனி தன் மனசுக்குள்ள என்ன நினைக்குது அதை சொல்லு. பழுக்க விட்ட மரத்துக்கார பார்த்துக்கிட்டானா, பழுக்க விட்ட மரத்துக்கார பார்த்துக்கிட்டானா, ஒன்னு வெளுத்து நொறுக்கி முதுகு தோலை குறிக்க போறானே, சொன்ன வெளுத்து நொறுக்கி முதுகு தோலை உரிக்க போறானே. ஓஹோ, நீ என்னை அப்படியா நினைச்சுக்கிட்ட? இந்த நாட்டாமக்கார மேல கை வைக்கணும்னா அதுக்கு இன்னும் ஒரு பொறுப்பு பிறக்கணும். அந்த பழம் தானே வந்து என் காலடியில விளை செய்யறேன் பாரு. ஏ அப்பா, நான் கோபம் பாரு, நான் குறி இல்ல சொன்னேன். நானா கவனிச்சுக்கிட்ட நீ என்ன சொல்றேன்னு பார்த்தேன். இந்தா, நீ குறி சொன்னதுக்கு கூலி போட வேணா, வா. சிதம்பர பித்த சீக்கிரம் நடக்கட்டும். முன்னாடியா கிஷமா எங்கடா போறீங்க? நீ வேலை பார்க்குற அழுது ரொம்ப நல்லா இருக்க. அங்கே பொம்பளைங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதை கவனிக்க போயிருந்தாங்க. அந்த வேலையை நான் கவனிக்கிறேன், நீ இவனை கவனி. இந்த களத்தை யார் கூட்டுறது? அது யாரோ அத கூட கவனிக்காம இங்க என்ன பண்ற? நெல்லு வாங்க மாத்திரம் வந்துடுறிய கூடையை தூக்கிக்கிட்டு. நீங்களும் சும்மா அள்ளி அள்ளித்தான் கொடுத்துடுறீங்க. சும்மா யாருதான் கொடுப்பா? சரி சரி, இத கூட்டு, நெல்லு காய போடணும். நீ ஒழுங்கா சொன்னபடி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய லென்ஸ் வாங்கிக்கலாம், சேலை துணிமணி வாங்கிக்கலாம், நல்லா இருக்கலாம். அதெல்லாம் சொன்னா உனக்கு எங்க தெரியுது? உனையலால் கதியார் உலகிலே, உனையலால் கதியார் உலகிலே, உனையலால் கதியார் உலகிலே, உனை நம்பியே சம்போபுராரே, உனையலால் கதியார் உலகிலே, உனை நம்பியே சம்போபுராரே, உனையலால் சனகாதி முனிவர் பூஜை செய்ய அருள், சனகாதி முனிவர் பூஜை செய்ய அருள், சனகாதி முனிவர் பூஜை செய்ய அருள், சந்திரசேகரா கருணா சாகர, சந்திரசேகரா கருணா சாகர, உனையலால் கதியார் உலகிலே, உன்னை நம்பி சம்போபுராரே, உனையலால் பகவன் பசுபதே, பகவன் பசுபதே பரமசிவ, பகவன் பசுபதே பரமசிவ, பார்வதி பதே புவனபதே, பார்வதி பதே புவனபதே, முகஞானை முகனை ஈன்றவா குரு, முகஞானை முகனை ஈன்றவா என் குரு, முகஞானை முகனை ஈன்றவா என் மனம் கோவில் கொண்டவா, கடைக்கண் பார் மனம் கோவில் கொண்டவா, கடைக்கண் பார் தரும் உனையலால் கதியார் உலகிலே, உன்னை நம்பினே சம்போபுராரே, உனையலால். மன்னதானே சாயந்தரம் போற வேலை இதானா? சிதம்பரமா? நீங்க சிதம்பரத்துக்கா போறீங்க? ஆமா, சிதம்பரம் தான் போறோம். எந்த பக்கத்துல வழின்னு கேட்டா தெரிஞ்சா சொல்லி, இல்லாட்டி சும்மாரு. சிதம்பரமா? இதே பாதை தான். காமம் அகற்றிய தூயனவன் சிவகாமசவுந்தரிநேயனவன், காமம் அகற்றிய தூயனவன் சிவகாமசவுந்தரிநேயனவன், மாமறி ஓது செவ்வாயனவன், மணி மந்தேனு ஞானகாயனவன், மாமறி ஓது செவ்வாயனவன், மணி மந்தேனு ஞானகாயனவன், கல்லை கனி விக்கும் சுத்தனவன், கல்லை கனி விக்கும் சுத்தனவன், முடி கங்கை கருளிய கர்த்தனவன், கல்லை கனி விக்கும் சுத்தனவன், முடி கங்கை கருளிய கர்த்தனவன், இல்லை சிதம்பர சித்தனவன், தேவர் சிங்கமேனு உயர் தங்கமவன், தேவர் சிங்கமேனு உயர் தங்கமவன், அம்பலத்தாடல் திகையனவன், அம்பலத்தாடல் திகையனவன், அன்பர் அன்பிற்களி தருமையனவன், அம்பலத்தாடல் திகையனவன். சிவசங்கரனை பணிந்தாடுவோம் புகழ் பாடுவோம் நிலமே அவன் புகழ் பாடுவோம் நிலமே சிவசங்கரனை பணிந்தாடுவோம் புகழ் பாடுவோம் நிலமே புகழ் பாடுவோம் நிலமே அவன் புகழ் பாடுவோம் நிலமே. இன்னைக்கு பூஜை பிரம்மானந்தம். நீங்க பூஜை பண்ணும் போது பகவானை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா என் கண்ணுக்கு ஆனந்த தாண்டவம் பண்றாமலே இருக்கும். அந்த இடத்த பூஜைக்கு கேட்கணும். என்னடா அது ஆரம்பிச்சுட்டானுங்க சும்மா. யாரா என்னடா வயலை வந்து பாருங்க சும்மா. இந்த பயலுங்க தாங்க எல்லாம் சிவசிவான்னு தலைகால் தெரியாம கும்மா நடிக்கிறானுங்க. தண்ணி பாய்ச்சல பரப்பு விட்டல ஹோட்டல் போட்டா போல கிடக்குதுங்க. என்னடா இப்படி செய்யறீங்க? யசமா வந்து திட்டு வரன்னு சொன்னானுங்க, இன்னும் அடிக்க வரானுங்க. அங்க நின்று ஆபத்து வந்துடுங்க, ஓடியாந்து பேசமா. அம்பலத்தாடசி ஐயனவன் அன்பர் அன்பிற்கணி தரும் ஐயனவன் கும்பை முடிக்கணி துயனவன் சுயஞ்சோதியவன் பரஞ்சோதியவன் ஜோதியவன் பரஞ்சோதியவன் சிவசங்கரனை பணிந்தாடுவோம் புகழ் பாடுவோம் நிலமே சிவசங்கரனை பணிந்தாடுவோம். ஆண்டே, என்னால் சிதம்பரம் போகாமல் இருக்க முடியாது. என்ன தடிப்பாயில உத்தரவா சிதம்பரமா? ஆண்டே, நான் தங்கள் அடிமை. என்னை தாங்கள் அடிக்கலாம், ஆனால் தங்கள் கை நோக்குமே. என்ன அதோ அவரிடம் கொடுத்து அடிக்க சொல்லுங்க. என்னமோ ஆசைப்படுறான். போனோம்னா போச்சு உங்களே. ஏன் இப்படி புரியாத முடிக்கிறேன்? அவனை போக சொல்லிட்டா நாமளும் போக வேண்டியதான். அவன் கைராசி உனக்கு தெரியாது. அவன் தொட்டதெல்லாம் பொன்னாவளை. நந்தம் ஒருத்தம் நம்ம பண்ணையில இருக்கானேன்னு நான் எவ்வளவு சந்தோஷத்தோட இருக்கேன் தெரியுமோ. வேலையில எவ்வளவு அக்கறை, என்கிட்ட எவ்வளவு பக்தி விசுவாசம். அடியே, நான் அவனை அடிக்கிற போது கூட உங்க கை வலிக்குமேன்னு கேட்டாண்டி. அப்படி உள்ளவனே அடிப்பாளோ? சந்தரு முதுகு சந்தரு இந்த நாட்டாமக்காரன் என்ன நினைச்சுக்கிட்ட நம்ம கிட்ட இந்த சேதி ஒழுக்க கிடு 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 நடக்குண்ண சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் அட கொப்பரான அந்த நான் நந்தரு சி ஆண்டே ஆண்டே திருட்டு பயலை நீ சிதம்பரம் போகப்படாது சாமி. அது என்ன கட்டி இழுக்குது, கண்ணை சுழட்டுது, தலை கிறுகிறுக்குது. ஒரே ஒரு தரம் உயரப்பானை மேல் கலயம் தொங்குதா, உயரப்பானை மேல் கலயம் தொங்குதா, கள்ளுண்ட பேர்க்கு உள்ளும் புறமும் இவிஜிவுக்குதாம். ஐயனே சொனையன் கடை கள்ளு தண்ணியாம், சொனையன் கடை கள்ளு தண்ணியாம், சொரத்தாக கண்ணை சொருகி சொருகி குழு குழுக்குதான். போகப்படாதுங்கிற என்னடா பதில் பேசுறேன், உன் காலை முறிச்சு போடுவேன். சாமி சாமி ஒரே ஒரு வாட்டி சாமி போவியா? இதோ பாக்குறேன்டா உன்ன. இல்ல இல்ல நீதான் நந்தேன், சிதம்பரம் போகலன்னு சொல்லு. சாமி சத்தியமா போக மாட்டேடா. பொய் சத்தியம் பண்ற பையன் நான் நம்ப மாட்டேன். நானா பொய் சத்தியக்காரு? நீ பொய் சத்தியக்காரு, உங்க அப்பா பொய் சத்தியக்காரன்டா. நாட்டாமக்காரன் நான் கொடுத்த பிச்சைடா, அது பிச்சை எடுக்கிற பையன்டா. நீ நான் பிச்சைடா. உடம்பெல்லாம் கவுறு கவுரா தடிச்சு கிடக்கு. என்னால சிதம்பரம் போகாமல் இருக்க முடியாது. மறுபடியும் போய் அவர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆண்ட மனசு கலைக்கிடும், போக சொல்லிடுவாரு. அப்பா அங்க போகாத, இன்னும் அடிச்சு போட்டுற போறாரு, அடிச்சுக்கோ. அவர் அடிச்சா என்னம்மா, அடிக்கிற கையும் அதான், அணைக்கிற கையும் அதான். வீணா அடிபட்டு சாவினங்கிறியா? செத்தா என்ன? அவர் உத்தரவு கொடுத்தா பிள்ளைக்கு போய் தரிசிப்பேன், இல்லையானா அவர் கையாலேயே அடிபட்டு அவர் காலடியிலேயே சாவேன். அப்பா நந்தா நந்தா. ஆண்டே ஆண்டே ஆண்டே. அந்த தில்லைநாதனை காணாம என் உயிர் தரிக்காது. ஒரு தரம் போக உத்தரவு கொடுங்க. என்ன நீங்கள் அடுத்து கொண்டாலும் சரி, நீங்கள் தான் எனக்கு தாயும் தகப்பனும். நீங்கள் கிருபை செய்யாவிட்டால் உங்கள் காரடியிலேயே இந்த பிராணனை போக்கு. نندا، نيجي سلمبرم بولانا. عندي. بوكلا ما. بوكلا. أجيني. إندزان ين جنمم سافلي مرند. أنا. جنبو. ஏண்டா நமக்கு மொத்தம் எத்தனை வேலி நிலம் மொத்தமா 40 வேலி ஏன் நந்தனுக்கு நல்லா தெரியுங்க நந்தா நம்ம 40 வேலி நிலத்தையும் உழுது பயிரிட்டு அறுவடைக்கு சித்தமா வச்சுவிட்டு நீ சிதம்பரம் போ ரொம்ப சரிங்க ஆண்டே நீ வேலையை முடி குஷாலா போ நான் வேண்டாக்கல ஆண்டே என்ன அடியுங்கள் கொல்லுங்கள் முடியாத காரியத்தை செய்ய சொல்லுகிறீர்களே 40 வேலி எப்ப நடறது எப்ப அறுவடைக்கு தயார் பண்றது எப்ப நான் சிதம்பரம் போறது எஜமான் வார்த்தையை தட்டி பேசாத வேலையை செய்து முடிஞ்சு விட்டு மகாராஜனா போயேன் ஆண்டே ஆண்டே ஜகதேஷா அருள்புரி பரமேஷா அரகர ஜகதேஷா அருள்புரி பரமேஷா பரமருள் புரிவாயோ திருவருள் புரிவாயோ பரமருள் புரிவாயோ திருவருள் புரிவாயோ அரகர ஜகதீஷா சோதனை போதாகோ சோதனை போதாகோ வேதியர் மனம் இறங்காதோ சோதனை போதாகோ வேதியர் மனம் இறங்காதோ நாதனே நாதனே நான் என்ன செய்வேன் நாதனே நான் என்ன செய்வேன் 40 வேலி நிலம் நாதனே நான் என்ன செய்வேன் 40 வேலி நிலம் உழுது நடவும் பொழுதும் இல்லையே 40 வேலி நிலம் உழுது நடவும் பொழுதும் இல்லையே உன்னை தொழ உங்கள் சந்நிதி சேர்வதென்றோ அரகர ஜகதீஷா உன்னை தொழ உந்தன் சந்நிதி சேர்வதென்றோ சிவச்சிதம்பரம் 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 பாருங்களேன் அப்படியே விளைஞ்சி குவிங்க கிடக்குது. என்னடா உளர்ற? அறுப்பு கூட்டுலாம் போல இருக்கு. கதிர் அப்படியே தலை சாய்ஞ்சு கிடக்குங்க. போடா பைத்தியம். ஆன வேலையில நான் சுப்பன் கட்டியோ இல்ல நீங்களே வந்து பாருங்களேன். வாங்களேன், என் கண்ணால பார்த்தேன், கையால தொட்டு பார்த்தேன். வாங்கல வாங்கல வாங்க வாங்க வாங்கல. பாருங்கண்ணா, கண்கட்டு புத்தியாண்டா இருக்கு. பரப்பாயலுக்கு சிதம்பர தரிசனம், பரப்பாயலுக்கு சிதம்பர தரிசனம், பரப்பாயலுக்கு சிதம்பர தரிசனமா, பரப்பாயலுக்கு சிதம்பர தரிசனமா, பரப்பாயலுக்கு சிதம்பர தரிசனமா, பரப்பாயலுக்கு சிதம்பர தரிசனமா. என்னப்பன் அல்லவா என்றாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என்றாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என்றாயும் அல்லவா, நீ என்னப்பன் அல்லவா என்றாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. சொப்பனமோ என்றல் அப்பன் திருவருள், சொப்பனமோ என்றல் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆடிய பாதனே அம்பலவானனே, நின்னாண்ட கருணையை ஏழை அறிவேனோ, நின்னாண்ட கருணையை ஏழை அறிவேனோ, என்னப்பன் அல்லவா என்றாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என்றாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என்றாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என்றாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம். ஐயோ, நான் உன்னை தெரிஞ்சுக்கவே இல்லை. ஐயோ ஆண்டே, தேகை பார்ப்பான் செய்திடும் பிழையை, தேகை பார்ப்பான் செய்திடும் பிழையை கேட்டுக்கொள்ளாதே, தேகை பார்ப்பான் செய்திடும் பிழையை ஏற்றுக்கொள்ளாதே, இனமறியாதவன் பின்புத்திக்காரன், இனமறியாதவன் பின்புத்திக்காரன், என்னை நீ தள்ளாதே, நான் இனமறியாதவன் பின்புத்திக்காரன், என்னை நீ தள்ளாதே, ஜாதீர் பெரிய பூஜைகள் பூரிவேன், ஜாதீர் பெரிய பூஜைகள் பூரிவேன், சாத்திர போதி சுமந்தே நந்தா, ஜாதீர் பெரிய பூசைகள் பூரிவேன் شاطير بودي سمندي ننتا جادير بريه موسيقى بودي شاطير بودي سمندي عادي شيبل كاروني تيرا ماريه عادي شيبل كاروني تيرا ماريه அகங்காரமே குடிகொண்டே நான் ஆதிசிவன் கருணை திறமாறியே அகங்காரமே குடிகொண்டே ஏழை பாப்பான் இந்த ஏழை பாப்பான் செய்திடும் பிழையை ஏற்றுக்கொள்ளாதே நந்தா என்ன அறியாமையா உனக்கு எவ்வளவோ கொடுமைகள் செய்தேன் உன்னை திட்டினேன் அடித்தேன் நான் செய்ததெல்லாம் அபச்சாரம் என்னை மன்னித்து இந்த பாவியும் கடித்தேரும்படி எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் ஆண்டே நான் ஏழை ஜாதியில் கடையன் உங்கள் அடிமை என்னை சோதிக்கலாகாது சர்வேஸ்வரன் கிருபையை பரிபூர்ணமாக பெற்ற நீயா அகழை நீயா ஜாதியில் கடையன் உன் மகிமையை தெரிந்து கொள்ளாத நான் அல்லவா கடையன் நந்தா நீ எனக்கு ஞானோபதேசம் செய்துதான் ஆக வேண்டும் ஆண்டே நான் என்ன சொல்லட்டும் ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம் பொய்யாத பொன்னம்பலம் கையாயிருக்குமிடம் பொய்யாத பொன்னம்பலம் கையாயிருக்கு பொய்யாத மனிதர்க்கு பொய்யாது கண்டு கொள்ளும் பொய்யாத மனிதர்க்கு பொய்யாது கண்டு கொள்ளும் ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம் மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு பாருமே கட்டிக்காருமே உள்ளே சேருமே அது போருமே முப்பாலும் தாண்டி வந்தே அப்பாலே நின்றவர்க்கு முப்பாலும் தாண்டி வந்தே அப்பாலே நின்றவர்க்கு இப்பார்வை கிடையாதே அப்பா திரு நடனம் ஆடுவார் தாளம் போடுவார் ஐயன் ஆடுவார் தாளம் போடுவார் அன்பர் கூடுவார் இசை பாடுவார் கண்டாரும் கிடையாது வெண்டாரும் சொன்னதில்லை கண்டாரும் கிடையாது வெண்டாரும் சொன்னதில்லை கண்டாண்ட கோடியெல்லாம் ஒன்றாயமைந்திருக்கும் கண்டாண்ட கோடியெல்லாம் ஒன்றாயமைந்திருக்கும் அல்லவோ வேலை சொல்லவோ அங்கே செல்லவோ நேரமாகுதல் நந்தா, நான் பிறந்ததின் பயனை இன்றுதான் அடைந்தேன். மகா ஞானியாகி உன்னை நிறுத்தி வைப்பதற்கு இந்த அற்பனுக்கு யோக்கியதையது. இப்பொழுதே புறப்படு. ஓய், ஆனந்தமாக தரிசனம் செய். ஆண்டே, இந்த அடிமைக்கு தரிசனம் கிடைக்கும்படி ஆசீர்வதிக்க வேண்டும். தவத்தில் சிறந்த யோகிகளுக்கும் கிட்டாத பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. ஈஸ்வரனே உனக்காக காத்திருக்கிறார். தரிசனம் கிடைப்பதற்கு தடை என்ன? அம்மா, வருகல تنيدي ونداني بابا ساقرو تنييم كدنديني كري كدندين سرنو مدندين إلي وردا பாபம் தீரவே நான் அங்கே எந்தம் பரிதாபமும் பாபம் தீரவே நான் அங்கே மறுகலாமோ ஐயா தன் அருகில் பாடவும் பாடவும் அங்கே வருகலாமோ நாளும் வாராத பக்தன் நந்தன் பிள்ளைக்கு வந்தும் எல்லை தாண்டாமல் காத்திருக்கின்றான். அவனை நம் சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். நந்தன் பரமபக்தன் பிள்ளையை கண்டும் தரிசனம் காணாமல் ஏங்கி நிற்கின்றான். அவனை உடனே நம் சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். அருகினில் வந்தும் வருகலாமோ என்று வருந்துகின்றான் நந்தன். அவனை இனியும் காக்க வைக்காமல் இப்பொழுதே நம் சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். உண்மை சன்னிதானத்துக்கு அழைச்சிட்டு வரும்படியா ஈஸ்வர ஆக்ஞை. என்னையா? ஆமா ஈஷா, நம்ம எதை வேணாலும் செஞ்சுக்க முடியுமா? ஐயா குஞ்சுதாவது வச்சுதுறேன். அவன் கீழ்குலம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனை எப்படி சன்னிதானத்தில் விட முடியும்? நடராஜமூர்த்தியே வந்து சொப்பனத்தில் சொன்னாரு. அது பொய்யா? நம்ம சாஸ்திரங்கள்லாம் பொய்யா? குஞ்சுதுவா தீட்சரே, அவசரப்பட்டு உண்மையும் செய்துவிடப்படாது. என்ன இன்னைக்கோட போற காரியமா? வேத காலம் முதற்கொண்டு நம்ம ஆசிரியத்து வந்த ஆகமம் சாஸ்திரம் எல்லாத்தையும் மறந்துவிட்டு இன்னைக்கு ஒரு சொப்பனத்தை நம்பிக்கிண்டு ஒரு காரியத்தை கண்ணா பின்னான்னு செஞ்சுட்டோம்னா நமக்கு நரகம்னா சம்பவிக்கும். ஆமாமா, அதுக்கு என்ன சந்தேகம்? எனக்கு ஒன்று தோன்றது, ஈஸ்வரனும் சொப்பனத்தில் வந்து சன்னிதானத்துக்கு அழைச்சிட்டு வர முடியாது சொல்லிவிட்டார். நாமும் வந்துட்டோம். இப்போ இவரை அக்னியை மூட்டி அதில் இறங்க சொல்லுவோம். ஈஸ்வர அக்னி ஜம்மா இருந்துதானா அவர் வெளியில் வந்துடுவார். என்ன ரொம்ப சரி. ஐயா நந்தனாரே, என்ன சொல்றீர்? ஈஸ்வர சித்தம் அப்படி இருந்தால் நான் என்ன சொல்ல போகிறேன்? எங்கும் நிறைந்த அந்த ஆனந்த மூர்த்தியின் அருள் எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். செய்த பழையை சமைச்சுக்கணும். அவன் அடியிலிருந்தும் அவனுடைய மகிமையை எங்களால அறிஞ்சிக்க முடியல. வாங்க காட்சி தருவாய் نادني Sambo saranam saranam kirpa kare.